அவை வணக்கத்துக்காக எழுந்து நின்று உங்களிடம் சில வார்த்தைகளை பேசிவிட்டு அடுத்து இயல்பாக ஒரு குழு விவாதம் மாதிரியான ஒரு முறையில் என்னுடைய சொற்பொழிவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யும் மாறி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பென்று தொடங்கி மாணிக்க வாசகரை தனது முதல் குருவாக ஏற்றுக்கொண்ட வள்ளலார் சுவாமிகளுடைய இந்த பெயரில் அமைகின்ற சிறப்பு சொற்பொழிவிலே நான் பங்கேற்பதற்கு வாய்ப்பு அளித்த எல்லாமல்ல இறைக்கும் தமிழ் தாய்க்கும் முதல் நிலைகளில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழில் பழுத்த பழமாக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய நமது தலைவர் ஐயா அவர்களே, பெயர் தெரியும், மரியாதையை நிமித்தமாக அவரை விளிக்கின்றேன். என்னோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் திருவாளர் ஜெயசீலன், தட்சிணாமூர்த்தி, மாமல்லன், அப்துல், கோபாலகிருஷ்ணன், கணேசன், மதிவானன், நம்ம ஐயா ஓன் ஸ்ராமலிங்கம், இவங்க இவங்களெல்லாம் வந்து நட்பின் அடிப்படையில் இன்முகம் பாராட்டுகின்றேன். தெரியாமல் இருந்தாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த நல்ல வேலையில் வந்திருக்கக்கூடிய மற்ற இருபால் தோழமையையும் இந்த மாலை வேளையில் மனம் வணங்கி மகிழ்கின்றேன். பொதுவாகவே தமிழுக்கு தொண்டு செய்பவர்கள் இந்த உலகத்தில் நின்று நிலவுவார்கள். வள்ளுவர் சொல்லுவார், தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று. இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்தவர்களுடைய வரலாறு அவர்கள் மறையும் போதே பெரும்பாலும் மறைந்து போய் விடுகிறது. அதுதான் நம்ம உலகத்தில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் மிகவும் ஒரு சிலருடைய வரலாறு அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலும் இன்று வரை நமக்கு மிக தெள்ள தெளிவாக இருக்கின்றது, தெரிகிறது. அவர்களை நாம் என்ன எந்த அளவில் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால் 102 விழுக்காடினர் மட்டுமே. இது ஒரு 102 அமர்ந்து கொண்டு உங்களோடு அப்படியே உரையாடி 102 விழுக்காடு மட்டும்தான். இவர்களை நாம் என்னன்னு சொல்கிறது அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபிலாசபர்ஸ் அப்படின்றாங்க. பொதுவாகவே அப்படி தான் சொல்கிறாங்க. அவன்டனே நம்ம வந்து இந்த தத்துவ ஞானிகள் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம போக வேணாம். இவங்க ஃபிலாசபர்ன்றாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த வகைப்பாட்டில் நம்ம யாரையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, சமய பெரியார்களை பார்க்கலாம், அரசர்களை பார்க்கலாம், அணு விஞ்ஞானிகளை பார்க்கலாம், பொதுவாக சயின்டிஸ்ட்டு விஞ்ஞானிகளை பார்க்கலாம், மார்க்கங்களையும் மதங்களையும் நிறுவியவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை பார்க்கலாம், நோய்க்கு மருந்து கண்டுபிடித்தவங்களுடைய வரலாற்றை பார்க்கலாம். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அந்த பேர் வயர்கள் ஒரு சிலருடைய பெயர்களை சொல்கிற பாருங்க. முகமது நபி, இயேசு பெருமான், புத்தர், லூயி பாஸ்டியர், அப்புறம் யார், மேரி குயரி அம்மையார், ஆப்ரஹாம் லிங்கன், காந்தி, சாக்ரட்டிஸ் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன் உங்களுக்கு. நிறைய இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா ஒரு 2 விழுக்காடு தான் இந்த உலகத்தில். பல நிலைகளில் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பதிவினை மிக அழுத்தமாக பதிவு செய்துவிட்டு மறைந்து போயிட்டவர்கள் இவங்கெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் இவர்களுடைய இந்த அழுத்தமான இந்த வரலாற்று பதிவுகள் அல்லது
அழுத்தங்கள் இருக்குது பாருங்கள். இந்த இரண்டு விழுக்காட்டில் மட்டுமே இப்படி வாழ்ந்தவங்களுக்கு, அதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 18% இருக்கக்கூடிய, புரிதுங்களா, என்ன செய்கிறாங்க, மீடியேட்டர்ஸ், இணைப்பாளர்கள் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, மீதி இருக்கக்கூடிய 80% நம்மளை மாதிரியாக ஃபாலோவர்ஸ் மக்கள் மத்தியில் பின்பற்றக்கூடியவர்கள் மேலே இது அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பாருங்கள். இப்படியே பாருங்களேன், இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை தோற்றுவித்தவருடைய கருத்தை அந்த மதத்தை சார்ந்த மத குருமார்கள், அந்த மதத்தை சார்ந்து வாழக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்கள் மத்தியில் அதை கொண்டுட்டு போகிறாங்க, வழிபாடு மூலயமா அல்லது போதனைகள் மூலமாக. மருத்துவத்துறையில் சாதித்த சாதனையாளர்களுடைய சாதனைகளுடைய முடிவாக இருக்கக்கூடிய பயன்களை மருத்துவத்துறை என்ன செஞ்சுட்டு இருக்குது, மக்கள் மேலே எடுத்துகிட்டு போய், இப்போ லூயி பாஸ்டருடைய உங்களுக்கு தெரியும் வெறிநாய்க்கடி மருந்து இப்போ அப்படி தான், அப்போ மருத்துவத்துறை அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது. அதே மாதிரி தத்துவ கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸோடைய கருத்து இப்போ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டு விழுக்காடு 18% இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸு 80% மக்கள் மத்தியில் கொண்டு போய் இன்ன வரைக்கும் அவங்களுடைய கருத்து உயிர்ப்பின் அடிப்படையில் வச்சிட்ருக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம வள்ளலார் அப்போ பார்க்க போகிறோம், அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன், வள்ளலார் வேறு என்ன வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா, இல்லை ஒரு அடிப்படையில் இந்த வள்ளலார் சுவாமிகள் இப்போ நான் சொன்ன ஒரு சிலரோடு ஒன்றிணைகிற என்ன அப்படின்னா, மரணம் என்ற அடிப்படையில், என்ன மரணம் என்ற அடிப்படையில், எல்லாருக்கும் தான் சாவு இருக்குது. வள்ளுவர் சொல்கிறாரு, உறங்குவது போலும் பிறப்பு, உறங்கி விழிப்பது போலும் சாக்காடு என்றார். சரி, வள்ளலாருடைய சாவு, வள்ளலாருடைய மரணம் எப்படி நம்ம உள்வாங்கிக்கலாம், அந்த மரணத்தை எப்படி வந்து இப்போ நான் சொன்ன பாருங்கள் அந்த இரண்டு விழுக்காடு அவங்களோடு எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கலான்னு பாருங்கள். இந்த உலகத்துக்கு மக்களை குறித்து, மனிதநேயத்தை குறித்து பேசியவர்கள், வாழ்ந்தவர்கள், செயல்பட்டவர்களுடைய வரலாற்றெல்லாம் எடுத்து பாருங்களேன், மக்களுக்காகவே வாழ்ந்தவர்களுடைய வரலாற்றெல்லாம் எடுத்து பாருங்களேன், இந்த உலகம் அவர்களுக்கு கடைசி என்ன கொடுத்துருக்குன்னா மரணத்தை கொடுத்துருக்கும் இல்லையா. காந்திக்கு துப்பாக்கி முனையில் மரணத்தை கொடுத்துச்சு, சிலுவையின் முறையில் இயேசுக்கு கொடுத்துச்சு, கொடிய விஷத்தின் மூலமாக சாக்ரட்டிஸுக்கு மரணத்தை கொடுத்தோம், நோய்க்காகவே கண்டுபிடித்து நோயினுடைய தாக்கத்தாலேயே யுரேனியம் கண்டுபிடித்து மேற்கு ஏரியாமையார் இந்த நாட்டில் இறந்து போனாங்க. அப்புறம் என்ன பார்த்தோம், அடிமை சுதந்திரத்துக்காக போரிட்டு அடிமைத்தனத்து விடுதலை வாங்கி கொடுத்ததனுடைய காரணமாகவே சாக்ரட்டி இது ஆபிரகாம் லிங்கன் இறந்து போனார். சரி, இவங்களுடைய வரலாறுல இப்படி தான் இருக்குது. இவங்க மரணம் வந்து இந்த உலகம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு, இந்த உலகத்தை நேசித்ததுக்காக, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை விரும்பினதுக்காக இந்த உலகம் கொடுத்த ஒரு பரிசு. சரி, அதில் எப்படி நம்ம வள்ளலார் சுவாமிகள் வருகிறார் என்றால், வள்ளலாருடைய முடிவும் இத்தகைய முடிவு தான் அது. வள்ளலார் ஜோதியில் ஐக்கியமானார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் அவருடைய முடிவு இதுவரை தெள்ள தெளிவாக பேசப்படவில்லை, மெய்ப்பிக்கப்படவில்லை, அதாவது ருசிப்பிக்கப்படவில்லை. நம்ம சொல்றோம் வள்ளலார் வந்து ஜோதியில் ஐக்கியமாயிட்டார் என்ன, நம்ம படிச்சிருக்கிறோமா அவர் ஜோதியில் ஐக்கியமாயிருக்கிறான்னு படிச்சிருக்கிறோமா? ஆமாம், அதை நம்புகிறோம், ஆமாம். ஆனால் அவருடைய மரணம் இன்று வரை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது, அவர் எப்படி இறந்தார் அப்படின்ட்டு. இல்லை எப்படி அப்படின்னாக்கா, சடங்குகளை மறுத்து சமயமாகிய சைவத்தை, புரிதுங்களா, ஒரு புதிய பாதையில் மறுமலர்ச்சியை நோக்கி கோட்பாட்டு அளவில் இருக்கக்கூடிய சமயத்தை, மதத்தை, ஆன்மீகத்தை நடைமுறைக்கு உட்படுத்தி வாழும் பொழுது அந்தணர்களுடைய காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர் நெருப்பூட்டப்பட்டார் அல்லது தீக்கு இரையாக்கப்பட்டார் என்பதுதான் அவருடைய வாழ்வியல் இந்த உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் இந்த கருத்து அநேக மக்களுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்று மூலமாக சொல்லப்படும் போது அவர் ஜோதியில் ஐக்கியமாகிவிட்டார் என்று சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட நிலையில் அவருடைய முடிவை எழுதுகிறாங்க. ஆனால் இன்று வரை தோழமையே, அவருடைய முடிவு, வாழ்க்கையினுடைய முடிவு இத்தகைய அபாயகரமான, துன்பகரமான, இந்த உலகத்தை நேசித்ததனுடைய பயனாக உலகம் அளிக்கக்கூடிய விரும்பத்தகாத ஒரு வருணமாகவே தான், புரிதுகளை ஆய்வுக்கு தொடர்ந்து இருந்து வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு என்பதை உங்களிடையே நான் ஒரு விடயமாக பதிவு செய்ய விழைகின்றேன். அடுத்த செய்தி, யாரை நம்ம குறித்து பார்த்தாலும் ஒரு மூன்று கருத்து சொல்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரிய சுதந்திரம், இங்கே கூட ஒருத்தர் சொன்னிருக்கிறார் இல்லையா, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்,
வள்ளலார் சுவாமிகள் அந்த ஒரு வகையில் இணைஞ்சிருக்கிறார். என்னன்றதை நம்ம பார்ப்போம். வள்ளலாரை ரெண்டு அடிப்படையான மேனிஃபெஸ்டோஷன் என்று மேனிஃபெஸ்டோன் என்று சொல்லுகின்றோம் பாருங்க, வச்சுருந்தார். அதில் ஒன்று தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்பது. பாருங்க, இது முதல்ல இதை கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிட்டு வரேன். தனித்திரு அப்படின்றது எங்குமே தனியாக போய் உட்காந்துக்கிறதில்ல, எல்லாரும் ஒரு மேடையில் உட்காந்து அரங்கத்தில் உட்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தனியாக போய் நான் உட்காந்துக்கிறது இல்லை, இது தனித்திருது இல்லை. இது தனிமை, இந்த தனிமை எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, தனி மரம் தோப்பாகாது, அது எந்த வகையான பயனும் கிடையாது. எங்கிருந்தாலும் தனித்து தெரிவது தான் தனிமை, தனித்துவம், ஐடென்டிஃபிகேஷன். பார்த்தீங்களா, எங்கிருந்தாலும் தனித்துவத்தோடு விளங்குவது, திகழ்வது தான் தனித்துவம் என்பது வள்ளலாருடைய கருத்து. ஆகவே தான் வள்ளலார் சுவாமி சொல்லுகின்றார், முதல் நிலையில் தனித்து தெரிய வேண்டாம், அதனால் தான் தனித்திரு என்று சொல்லுகின்றார். அடுத்து விழித்திரு என்று சொல்வது, விழிப்பாக இருக்கிறது. இப்போ நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, ஏற்றுக்கவும் தேவையில்லை. எனக்கு தெரிந்த கருத்துக்களை பதிவு செய்கின்றேன், அதை நீங்கள் என்ன செய்யணும், விழிப்பாக இருந்து இதில் எது நன்மை, எது உண்மை, எது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய செய்தி, இதெல்லாம் கொஞ்சம் நான் காலத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்க முடியும், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிந்து கொண்ட செய்தி அப்படி நீங்கள் ஒரு முடிவுக்கு வரீங்க பாருங்கள். இது விழிப்பாக இருந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட நிலையில் நீங்கள் உங்களுடைய நிலையை அமைத்து கொள்வது, இது விழிப்பாக இருந்தது. அதுக்கு என்னன்றது அடுத்த நிலை, பசித்திருத்தல். பசிக்கிறது அப்படின்றது ரெண்டு வகையான பசி, புரிதுங்களா. ஒன்று வந்து அறிவு ரீதியான பசி, அது அதுக்குள்ளேயே ஆன்ம ரீதியான பசியும் போயிடுது. ரெண்டாவது உடல் ரீதியான பசி. பாருங்கள், வள்ளலார் சுவாமிகள் இந்த இரண்டு வகையான பசியையும் போக்குவதற்கு தன்முனைப்பு காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இன்றைக்கி நாம் அவருக்கு விழா எடுக்கிறோம். இது தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்ற அவருடைய தாரக மந்திரங்கள். இன்னொன்று என்ன சொல்கிறார் அவர்னாக்கா, ரொம்ப எளிமையாக இருக்கிறார் அவர். அந்த எளிமையால் என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு கருத்து சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, ஒன்றே நினை, ஒன்றே நன்றே நினை, நன்றே என்றே நினை. பார்த்துங்க, ஒன்றே நினை, எது எடுத்தாலும் ஒரே கருத்து. என்ன கருத்து அப்படின்னா, இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற ஒன்றை நினைத்து வாழ வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா நீ நினைக்கிறதெல்லாம் நன்றாக இருக்கும். பாருங்களா, உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கினிலே தெளிவு உண்டாகும், பாரதி சொல்கிறார் இல்லைங்களா. அது மாதிரி நம்ம ஒன்றே நினைக்கணும், இறைவன் இருக்கலான்ற அந்த ஒன்றை நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கணும், நம்ம எல்லாமே நன்றாகவே நினைப்போம். நன்றாக நினைச்சோம்னு வச்சுங்களேன், அதை நாளைக்கு நினச்சிக்கலான்னு தள்ளி போடாமல் அதை இன்றே நினைச்சோம், இன்னைக்கு இப்போ இக்கணமே செய்தோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய எண்ணம், பேச்சு, செயல், வாழ்வு அனைத்தும் நமக்கு மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்திருக்க மணிக்கந்த குலம் முழுமைக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பது இவருடைய தாரக மந்திரங்களில் ரெண்டாவதான ஒரு வகைப்பாடு. இதுக்கு அடுத்த நிலையில் நாம் போகிறோம். வள்ளலார் சுவாமிகளுடைய தோற்றத்தை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. வள்ளலாருக்குடைய நீங்கள் தோற்றத்தை இப்போ ஒரு அழகான ஒரு புகைப்படத்தின் மூலமாக நீங்கள் கோடு மூலமாக பார்க்கலாம். இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, பலர் பலவிதமாக பார்க்கலாம். நான் வந்து அதில் ஒரு ரெண்டு கருத்து மட்டும் உங்களை பார்க்குறதுக்கு ஒரு அழைப்பு விடுகிறேன். ஒன்று, முதல் பகுதியில் அவருடைய தலையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வட்டம் இருக்குது பாருங்கள், அது ஒளிவட்டம் அப்படி நம்ம கூட பேசும்போது ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு நம்ம பேசுவோம் பாருங்கள். அது வந்து ஆங்கிலத்தில் ஸ்டேஜஸ் என்று சொல்லுவாங்க, இதுக்கு தமிழில் வந்து பொலிவு என்று பெயர். உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட நிலையை கடந்து போன மகான்களுடைய நிலையில் மாற்றங்கள் வரும். நீங்கள் பாருங்கள், உலகத்தில் எந்த ஒரு மொழியாக இருந்த எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு மதங்களில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை எடுத்து வேணாலும் பாருங்கள், ஏதாவது தப்பான கருத்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? எல்லாமே மனுஷனை குறித்து பேசியிருக்கோம், அன்பை பற்றி தான் பேசப்பட்டிருக்கோம். ஒரே விதமான கருத்து ஒரே விதமான காலகட்டத்தில் வேறு வேறு மொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், திருவள்ளுவருடைய காலகட்டத்தில் சீன மொழியில் வாழ்ந்த கன்ஃபியூஷியஸுடைய காலகட்டத்தில் அவர் சொல்கிற சில கருத்து இருக்குது, அப்படியே பதிவு செஞ்சுருக்கோம். கம்பர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு அடுத்து வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அடுத்து நம்ம வந்து 20ஆம் நூற்றாண்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஜான் மில்டனுடைய பேரடைஸ் லாஸ்ட், லாஸ்ட் ரிவ்யூ பேரடைஸ் இல்லடி பார்த்தா அவருடைய கருத்துகளுடைய சாயல் இருக்கும். அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணிடக்கூடாது, இவரை பார்த்து அவர் எழுதினார், அவரை பார்த்து இவர் எழுதினார், எப்படி அந்த பிரச்சனைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்ன முடிவுக்கு வரலாம், ஏ கிரேட் மேன் திங்கிங் அலைக் என்பார்கள் ஆங்கிலத்தில், உயர்ந்தவர்கள் ஒத்த சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட நிலைமையை கடந்து நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கலாம்,
உலகத்தை நம்ம பொதுவாகத்தான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்திருக்கலாம், ஒரு மார்க்கத்தை சார்ந்திருக்கலாம், ஒரு மொழியை, ஒரு இனத்தை அல்லது ஒரு கொள்கையை கூட நம்ம சார்ந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நிலையை நோக்கி போயிட்டு ஒரு படிப்பினையின் அடிப்படையிலோ அல்லது ஒரு மனப்பக்கு ஆக்கப்பட்டதனுடைய விளைவாகவோ ஒரு பொது நிலையை நோக்கி நம்ம போயிடுறோம். நமக்குள்ள சுயமான விருப்புகள் இருந்தாலும் வெறுப்புகள் இருந்தாலும் அதன் அடுத்த நிலைக்கு நம்ம போய் அதை நாம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இப்போ கூட பாருங்களேன், இப்போ இங்கே வள்ளலாருக்கு நீங்கள் விழா எடுத்துருக்கிறீங்க, பேச வந்திருக்கக்கூடிய நான் ஒரு கிறித்தவர், எனக்கு தெரிந்து என்னுடைய இஸ்லாமிய நண்பர் ஒருவர் வந்திருக்கிறாரு. அப்போ நம்ம இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அவங்கவுங்களுக்கு வேலை இல்லை, அவங்கவுங்களுக்கு வேறு 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 நோக்கங்கள் இல்லை, ஏன் வந்திருக்கிறோம்? இப்போ ஒரு குறிப்பிட்ட நிலையை கடந்தவர்கள் நாம் என்பதை இந்த மதம்ன்ற வார்த்தை வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட நிலையை கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு கொள்கைகள், விருப்புகள், வெறுப்புகள் இருந்தாலும் அதனை கடந்த நிலையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் அன்பு செய்கின்றோம் என்பதனுடைய அளவுகோல் தான் இது. சரி, வள்ளலார் சுவாமிகள் நீங்கள் புத்தர் எடுத்து பார்த்தாலும், இயேசு எடுத்து பார்த்தாலும், அல்லது பிற இறையடியார்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்களுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போட்டிருப்பாங்க பாருங்கள், அந்த ஒளிவட்டம் இவருக்கு இருக்குது. அப்போ இது எதனுடைய வெளிப்பாடு? அந்த ஒளிவட்டம் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னாக்கா, உள்ளத்தின் அடிப்படையில் உண்மையை மட்டுமே பேசி உண்மையை மட்டுமே இந்த உலகுக்கு போதித்து வரக்கூடியவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகுக்கு தெய்வ நிலையில் கொண்டு போய் அவர்களை கொண்டு போய் வைக்கும். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். புரிதுங்களா என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். பார்த்தீங்களா, நீங்கள் திரும்ப பார்க்கணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வள்ளலார் சுவாமிகள் வாழும்போது கடவுளாக வாழ்ந்தாரா வாழலையான்றது நமக்கு தெரியாது, அவருடைய காலகட்டத்தை நம்ம இல்லை அப்படி இல்லைங்களா. சரி, அப்போ என்ன செய்கிறோம், அவர் வாழ்ந்த பிறகு அவருடைய வரலாற்றை நாம் படித்ததன் மூலமாக அவர் எப்படிப்பட்ட ஒரு மகா புருஷர் என்பதை தெரிந்து கொண்டதனுடைய விளைவாக இன்று அவரை நம்ம கடவுள் நிலைக்கு நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறோம். ஆனால் அவர் வாழும்பொழுது எப்படி வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னா, நாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு மகோன்னத நிலை என்று சொல்கின்றோமே, எப்படி மன்னர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறையையோ அல்லது அரசர்கள் அது தலைவர்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையையோ அல்லது பெருஞ்செல்வர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறையோ அவர் கைகொண்டு வாழ்ந்ததாக அவருடைய வாழ்க்கை பதிவுகள் நமக்கு எண்பிக்கலை. வேற எப்படி தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னா, நம்மை விட மிக சாதாரணமாக வாழ்ந்திருக்கிறார். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு ரெண்டு காட்சி, ஒன்று நான் சொல்லிட்டேன், இன்னொன்று சொல்ல போகிறேன். என்னென்னா, ஓராடை, அந்த ஓராடையும் ஒரே வெண்மையான ஆடை, அதை பாருங்கள், உடுத்தி கொண்டு என்று இல்லை, அதை சுற்றி கொண்டு, உடுத்தி கொண்டு இருப்பது வேற, சுற்றி கொண்டு இருப்பது வேற. இப்போ நீங்கள் உங்களுக்கு அது விளக்கம் உங்களுக்கு புரிய, இப்போ இதை வந்து நீங்கள் புடவையாக கட்டிக்கணும் அப்படின்னாக்கா பெண்கள் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது கொசுவை வச்சு மடிப்பை வச்சு அது ஒரு அழகாக அது அதுதான் உடுத்துறது இல்லையா. புடவை கட்டிக்கிறதுன்றது வேற சொல்லுவோம், பேச்சுவாக்கில் உடுத்துறதுன்றது அப்படிதான், அதில் ஒரு அழகு இருக்கும். ஆனால் வள்ளலார் சுவாமிகள் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தன்னுடைய ஆடையை வடிவமைச்சுக்கிறாரான்னு பாருங்க, இல்லை சுற்றி கொண்டிருக்க. அப்படின்னா அது உடலாகிய இந்த, புரிதுங்களா, இந்த மாயையை மூடிகொள்கிறார் தனது ஒரு ஆடையின் மூலமாக. அந்த ஓர் ஆடை வெண்மையினுடைய ஆடையாக இருக்கிறது. அந்த வெண்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து உலகத்தில் ஆன்மீகத்தை மட்டும் இல்லை, எந்த ஒரு அமைதியும், அதாவது பாருங்கள், இந்த போருக்கு போகக்கூடிய நிலையிலும் சரி எங்கே போனாலும் சரி வெள்ளைக்கொடி பிடிக்கிறதுன்றோம். வெள்ளை வந்து அமைதியினுடைய, தூதியினுடைய ஒரு அறிகுறி. தனது ஆடையையே ஒரு கொடியாக கொண்டு, தனது ஆடையையே ஒரு வெண்மை கொடியாக கொண்டு, தன்னுடைய தோற்றத்தையே ஒரு அமைதியினுடைய, ஒரு தூதியினுடைய, புரிதுங்களா, புரிதுங்களா, சான்றாக கொண்டு இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு மகோன்னதர் வள்ளலார் சுவாமிகள் என்பதை அவரது ஆடையும் அவரது நிலை இன்று தெய்வ நிலைக்கு உயர்த்தப்பட்டதனுடைய விளைவாக அவரை சுற்றி ஒரு ஒளிப்பிழம்பும் நாம் கண்முன்பே காணக்கூடிய இரண்டு விடயங்களாக நாம் பார்க்கின்றோம். சரிங்க, இத்தகைய ஒரு நிலையில் ஒரு அறிமுகத்தில் அவருக்குள்ளே கொஞ்சம் போகலாம். போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, எந்த சூழ்நிலையில் இவருடைய வெளிப்பாடுகள் இருந்தது என்பதை பார்ப்போம். தமிழகத்தினுடைய இந்த முடிவுடை வேந்தர்கள் காலகட்டம், அதாவது சங்க காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சூழலை நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளணும். முடிவுடை மூவேந்தர்கள் என்று சொல்லக்கூடிய சேடர்கள், சோழர்கள்,
பாண்டியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூவேந்தருடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாட்டை பற்றியும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க. நம்முடைய தமிழில் உதாரணம் பார்த்தா சேர நாடு வந்து தந்தமுடையது அப்படின்னு சொல்லுவாங்க, பாண்டி நாடு வந்து முத்துடைத்து அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்து இருக்கு. சோழ நாட்டை வந்து நம்ம பொதுவாக தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சோறு உடைத்து அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா சேர சோழ பாண்டியர்களிலேயே சோழ நாட்டினுடைய காலகட்டம், சோழர்களுடைய தம்முடைய தமிழகத்தை ஆட்சி செய்த காலகட்டம் தான் தமிழகத்தினுடைய வளம் மிக பெரிதாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோட்டைகள் கட்டப்பட்டன, கோயில்கள் கட்டப்பட்டன, அணைகள் கட்டப்பட்டன. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தஞ்சை ராஜராஜர் சோழனுடைய கோயிலாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கரிகர் சோழன் கட்டிய கல்லணையாக இருக்கட்டும், அல்லது தாராசுரம் கோயிலாக இருக்கட்டும், சுசீந்திரமாக இருக்கட்டும், அல்லது கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும், எல்லாமே சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கட்டப்பட்டது. பெரும்பாலும் நம்முடைய பழைய தமிழகத்தினுடைய வரலாற்றின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேரர்கள் பாண்டியர்களை விட பெரும்பாலும் சோழர்களுடைய காலகட்டத்தை. ஏன்னா சோழர்களுடைய காலம் இப்படி பொலிவான ஒரு காலகட்டம். அவங்களுடைய காலகட்டத்தில் இரண்டு மிகப்பெரிய குறைபாடுகளை வரலாறு சொல்லுகிறது. அது தேவை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பேசுவோம். அப்போ வளமான ஒரு வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கை? சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அப்போது சோழ நாடு சோறுடைத்து அப்படி சொன்னதனுடைய காரணமாக சோழ நாட்டினுடைய பேரரசில் எங்கு போனாலும் மக்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. உணவுக்கு பஞ்சமே இல்லை சோழர்களுடைய ஆட்சி காலத்தில், எங்கு போனாலும் உணவு கிடைச்சிது. ஆனால் அந்த முடிவுடைய மேந்தர்களுடைய ஆட்சி காலகட்டம் இருக்குது இல்லைங்களா, அந்த காலகட்டத்துக்கு அடுத்த காலகட்டம் வகைய சங்க மருவிய காலகட்டத்தில் பாண்டியர்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டுக்குது. அது யாருடைய காலகட்டம் அப்படின்னா பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். அவனுடைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு, நீர்நிலை அதிகமாக இல்லாததுனால, மழை பொய்த்து போனதுனால, விளைச்சல் பொய்த்து போனதுனால மக்கள் உணவுக்காக ரொம்ப வாடியிருக்கிறாங்க. இதை புறநானூற்றில் குடபுலவினர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புலவர் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மன்னா, நீ நல்ல மன்ன, நல்ல ஆட்சி செய்கிற, நல்ல விதமாக மக்களை ஆட்சி செய்ததனுடைய விளைவாக உன்னுடைய புகழ் அந்த உன்னுடைய நான் பாண்டிய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய மன்னர்கள் மத்தியிலும் பேசப்படுது, வாழ்க. ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அவர் அவைக்கல புலவர், குடப்புலவியனர். இந்த நாட்டில் மக்கள் போதிய உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அது உனக்கு தெரியுதா தெரியலேன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் தெரியலனாலும் பரவாயில்ல, நீர்நிலையை இன்னும் அதிகமாக நீங்கள் பெருக்கணும் பாண்டிய நாட்டில், அதனுடைய அடிப்படையில் நிறைய விளைச்சல் உருவாகும், மக்கள் இன்னும் சுபிட்சமாக வாழ்வாங்க, உன்னுடைய புகழ் உன்னுடைய மறைவுக்கு பின்னோ வாழ்வுக்கு பின்னோ இந்த சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் என்று குடப்புலவியினர் பாடினார். மன்னன் செவிமடுத்தான், நீர்நிலைகளை பெருக்கினான். அதே மாதிரி இன்றையும் புரியுதுங்களா, எத்திசையும் செல்லினும் அத்திசையும் சோரே என்ற நக்கீரர் அவனை பிற்பாடு புகழ்ந்து பாடக்கூடிய அளவுக்கு பாண்டிய மன்னனுடைய அந்த நீர்நிலை நீ பெருக்கனுடைய விளைவாக உணவு தமிழ்நாட்டில் பாண்டிய பெருநாடுகளை குறைவில்லாமல் பொங்கி வழிந்ததாக புறநானூற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். இது ஒரு செய்தி. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மணிமேகலை என்ற காப்பியத்தில் உங்களுக்கு தெரியும் அமுதசுரபி என்ற ஒரு தத்துவ அட்சய பாத்திரம் உங்களுக்கு கிடைச்சது, அவளுக்கு ஆபுத்திரன் கையிலேருந்து கிடைச்சது. அதில் வந்து பசிப்பிணியை போக்கக்கூடிய ஒரு உணவு தரக்கூடிய ஒரு பாத்திரம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு உலகத்துக்கு பசியை போக்கக்கூடிய ஒரு பணியை அவள் செஞ்சா அப்படின்ற ஒரு அரசியல் வின்ட்டு அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியாக சொல்லப்படுது. சரி, இதை இதுவும் இருக்கட்டும். ஔவையார் வந்து மன்னனை வார்த்தும் பொழுது வரப்புயரன் வாழ்த்துட்டு போனான். வரப்புயர, அப்புறம் நீர் உயர, நிலம் உயர, கோன் உயர்வான் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு முறை திருவள்ளுவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு செய்திக்கிட்ட போகிறாங்க. என்ன போகிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் எப்படி அப்படின்ட்டு கபிலர் அகவல் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் ஒரு குறிப்பு. கபிலர் அகவல், கபிலர், பரணர், ஔவையார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குரலை ஏற்றிய திருவள்ளுவர்கிட்ட போய், ஐயா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயா ஒன்று இருக்குது, இந்த உலகத்திலே மிகவும் மோசமான விஷயம் எது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, பசிய பிணிய அதாவது வறுமையை பற்றி பேசுகிறார்.
புரிதுங்களா? பசியை ஒரு பாவி என்று சொல்லுகிறார் வள்ளுவர் தனது குறட்பாவில். அப்போ அங்கே என்ன ஏற்படுது அப்படின்னா, உணவு இல்லாது வாடக்கூடிய ஒரு நிலை, புரிதுங்களா? அது வந்து வள்ளுவருடையது நிலையில் இருக்கு. பாகு அதே வள்ளுவர்கிட்ட போய் திரும்ப ஒரு காலத்தில் போய் இந்த குழு போய், ஐயா இந்த உலகத்திலே பெருமையாக நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னு போய் கேட்கும்போது, கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு வள்ளுவர் ஒரு குறட்பாவை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்றிருந்தான் இன்றில்லை என்ற பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு. நேற்றிருந்தவன் ஒருத்தான், உயிரோடு இருந்தவன் ஒருத்தான், பாருங்கள் நம்ம கூட நேற்று உயிரோடு இருந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி இல்லாமல் இருந்திருப்பாங்க. அதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். இதுதான் இந்த உலகத்தை, நேற்றிருந்தவன் இன்றைக்கி இல்லை. அதான் அந்த ஒன்று சொல்ல போனால், இன்னைக்கு சேர்த்தா நாளைக்கு பாலுன்றான் பாருங்கள் விவேக், அந்த அடிப்படை தான். எதுவுமே நமக்கு ஒரு நிரந்தரம், இதுதான் பெருமை என்று வள்ளுவர் சொல்கிறார். நேற்று உயிரோடு இருந்தாமல் இன்றைக்கி உயிரோடு இல்லை அப்படின்ட்டு. இப்போ திரும்ப நான் விட்ட இடத்துலேருந்து வரேன். இந்த உணவு விஷயம்னு அப்படி நான் பேசினேன், அந்த வள்ளுவர் சொன்ன இந்த உலகத்தில் மோசமான ஒரு துன்மை எதுன்னா பசி, அது ஒரு பிணின்னு சொல்கிறான்னு சொன்னேன். இந்த உலகத்திலே மறைவு என்ற ஒன்றை தவிர ஒரு பெருமையான விஷயம் வேறு எதையும் நான் பார்க்கலன்றார் வள்ளுவர். சரி, இந்த புள்ளியில் தான் கொண்டு வந்து நான் வள்ளலார் சுவாமிகளை நான் நிறுத்தேன். உலகத்திலே மிக கொடுமையான பிணியாக இருக்கக்கூடிய கருதக்கூடிய இந்த பசியை போக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை வள்ளலார் தன் சிரமேற்றி கொண்டு இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டுமோ வாழ்வாங்க வாழ்ந்தாரோ அதனுடைய விளைவால் மரணம் என்ற பெருமையை, புரிதுங்களா, என்ன செய்கின்றார், மரணிக்க செய்து இன்று நம்முடைய வரலாற்றில் நிலைத்து நம்மோடு கூடவே இதோ வீற்றிருக்கிறார். அவருக்காக நம்முடைய பல நேரத்தை, நம்முடைய அலுவல்களை, நம்முடைய மற்ற பின்ன பிற விஷயங்களை விட்டுவிட்டு அவருக்காக இன்று நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் என்றால், அது அவருடைய அந்த இரண்டு விடயங்களுக்காக. ஒன்று, பசியாகிய அந்த கொடுமையை, அந்த பிணியை போக்குவதற்காக தனது வாழ்க்கையை அவர் பெருமை நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி கொண்டார், பார்த்தீங்களா? அப்போ என்ன செஞ்சார், அதனுடைய விளைவாகவே இவருக்கு அடுத்து வந்த ஒரு புலவர் யார் அப்படின்னா, நமக்கு தெரிந்த பாரதி இரண்டு இடத்துல வள்ளலாருடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பதிவு செய்து கொள்கின்றார். ஒன்று, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்சி பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்தி, அதை விட்டுருங்க, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். பாரதி சொன்னதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க, வள்ளலாருடைய அடிப்படையாக பாரதி வந்ததனுடைய கருத்தின் அடிப்படையில், பாவகையின் அடிப்படையில், அடுத்து சந்தப்பாவை எப்படி அவர் வந்து வள்ளலார் சுவாமிகள் கொடுத்தாரோ அதன் அடிப்படையில் பாரதிதாசன், பாரதிதாசனுக்கு அடுத்து வந்த நிலையில் பாரதி. ஆனால் அந்த கருத்து அடிப்படையில் பாருங்க, பாரதி வந்து இந்த வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்று பாடுவதற்கு அடிப்படையான காரணமாக அமைந்தது யார் அப்படின்னா, அந்த வள்ளலார் சுவாமிகளுடைய அந்த கருத்து தான். ரெண்டாவது நிலையில் பாரதி இன்னொரு இடத்துல சொல்லுவான், தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்து விடுவோம் என்று, பார்த்தீங்களா? தனி மனிதன் இந்த உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு மனுஷகுணம் சாப்பாடு இல்லை அப்படின்ற நிலைமையில் வருந்தக்கூடாது, அப்படி வாழ்னா இந்த உலகமே இருக்கக்கூடாது என்று சபித்து போகின்றான் பாரதி. அப்போது அந்த அடிப்படையில் இந்த உலகத்துக்கு உணவை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து காட்டிய, இன்றைக்கி கூட பாருங்கள் நம்ம நம்முடைய நாட்டிலும் சரி, இங்கே கூட பார்க்கலாம் நம்ம சிலர் இந்த விளம்பரங்களை, இந்த புக என்ன சொல்கிறது, ஒளி நகல்னு சொல்கிறோம்லே, புத்தக காப்பி, அது நிறைய எடுத்து என்ன பண்ணுவாங்க, கொத்து கொடுத்து அது அவங்களுக்கு தங்களுடைய இயக்கங்களை சார்ந்ததை அல்லது தங்களுடைய விருப்புகளை, வெறுப்புகளை, கொள்கையை நகல் எடுத்து என்ன பண்ணுவாங்க, 50, 100, 200 அப்படி நீங்கள் இந்த கார்தி 100 அங்கே இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து விநியோகிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஊதியம் கொடுத்து இது கொடுத்துட்டு இருப்பாங்க சில தங்களுடைய கொள்கைகளை. நான் என்ன நினச்சி பார்க்குறேன் அப்படின்னா, அது ஒரு 100 பிரதிகள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், உங்களுக்கு தெரியும் ஒரு 10 பைசா போடுங்க நீங்கள், ரொம்ப அதிகம் வேண்டாம், அது எவ்வளோடைய விலை, அந்த காசை இதே கார்தினோர்லேயும் அங்கேயும் இங்கேயும் எவ்வளோ பேர் ருமேனியா மக்கள், சரி நான் பார்த்து ருமேனியாவை தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம், பசியில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன தான் செய்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம என்ன பார்க்குறோம் இன்றைக்கி அப்படின்னா, இந்த மாதிரி கருத்து கொள்கை இயக்கங்கள் வைத்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இல்லைங்களா, இந்த துண்டறிக்கைகள், அது இந்த மாதிரி ஆள் வைத்து அதெல்லாம் விநியோகிக்கிறதெல்லாம் நம்ம ஆங்காங்கே பார்த்துட்டு, இதை நான் தவறுன்னு நான் சொல்லலை, பார்க்குறோம் இருக்கிறது. ஆனால் இதை விட்டுட்டு ஆங்கோ பாரதி சொல்கிறார், அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலன்ட்டு, அந்த மாதிரி இதை விட்டுட்டு இந்த 100 படிகள் பிரதிகள் இருக்கக்கூடிய அந்த காசை ஒரு ருமேனியாவோ அல்லது வேறு யாரும் உணவாக தேவைப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நம்ம உதவலாம் போகிறோங்க. அத்தகைய ஒரு அருள் உள்ளம் வரணுங்க, நமக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். யோசிக்கிறதுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம், யோசித்து அதனுடைய செயல்பாட்டை கொண்டு வந்ததுனால தான் அவர் அங்கே இருக்கிறார். அப்போ நாம் இங்கே இருக்கக்கூடிய நாம் அங்கே போகணும், தெய்வ நிலைமைக்கு போகணும். அப்படி போகணும்னா நம்முடைய வாழ்க்கை எண்ணம் சிந்தனை சொல்லி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு நான் சொல்ல வர போகிறேன். அதுதான் இந்த என்னுடைய பேச்சினுடைய சாராம்சமாக இருக்குது. என்னன்னாக்கா, முதல்ல நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னாக்கா, கடவுள்கிட்ட என்னென்னமோ கேட்குறோம். என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ நீங்களாக இருக்கலாம் சரி, நானும் உங்களை மாதிரி தானே இல்லைங்களா, என்ன பேசுகிறோம் நம்ம, நாம் இறைவங்கிட்ட வேண்டும்போது என்னுடைய வேண்டுதல்களை பற்றி பேசுகிறேன். அதுக்கு அடுத்ததுல என்னுடைய குடும்பம், நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய குடும்பம்னா நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அந்த மாதிரியான குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். அடுத்த நிலையில் யார் இருக்கிறா, எனக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அவங்களுடைய தேவையை கூட நான் கொண்டு போய் அதில் வைக்க மாட்டேன். நான் அப்போ அந்த அளவுக்கு சுயம் சுயநலம் நமக்கு இருக்குது இல்லையா, அதை தவிர்க்க முடியலை, நம்ம அப்படி தான் வேண்டுறோம். ஆனால் வள்ளலார் சுவாமிகள் இறைவனிடம் கேட்கிறார், என்ன கேட்கிறார், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும். இதுதான் பாருங்க, இதை நினைக்கணும், இதை நினைச்சா நம்ம இங்கே இருந்து அந்த நிலைக்கு போகலாம். ஏன் ஏன் நம்ம அங்கே போக, நம்ம இங்கே இருக்கலாமே, இல்லை அங்கே செல்லக்கூடிய அந்த நிலையை நோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தை சொன்னது தான் வள்ளலாருடைய பாடல்கள் நமக்கு, புரிதுங்களா. ஆறு உயிர் என்று சொல்கிறார், பண்பு தொகை, அதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுமே அருமையான உயிர்கள் தான் பார்த்தீங்களா, அது ஆம்பளையாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், அல்லது பறவையாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த உலகத்தில் உயிர்களாக படைக்கப்பட்ட அனைத்துமே இறைவனுடைய பார்வையில் அருமையான உயிர்கள். வள்ளலார் பாருங்க, மனிதர்களை நேசிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த நிலையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அருமையான உயிர்கள், நீ படைத்த இந்த உயிர்கள் அனைத்தும் அருமை, இந்த அருமையான உயிர்கள் அனைத்தையும் நான் நேசிக்க வேண்டும். எப்படி அப்படின்றால், ஆறு உயிர்க்கெல்லாம் அவை அன்பு செய்யணும், தன்னன்னு சொல்லலை, தான் அன்பு செய்ய வேண்டும் பார்த்தீங்களா. அதனுடைய விளைவாகத்தான் அவருக்கு ஒரு கருத்து உருவாகிறது, அதை ஜீவகாரணம் என்று வடமொழி பேசுகிறது. தோழமைகளே, தோழர்களே, அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அதுக்கு தூய தமிழ் பெயர் உயிர் இரக்கம் என்பது. இதுக்கு வந்து சான்று டாக்டர் மு வரதராசன நல்வாழ்வு என்ற புத்தகத்தில் தான் இது மொழிபெயர்த்தார். ஜீவகாரண்யம் என்பதை இந்த மாதிரி நாம் பிரயோகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிர் இரக்கம், ஜீவம், ஜீவன் என்றால் உயிர், பிறகு காருண்யம் என்றால் வடமொழி பெயர், தமிழில் அதுக்கு இரக்கம் என்றால் அப்போ உயிர் இரக்கம். எந்த ஒரு உயிரையும் கண்டு நம்ம இரக்கம் கொள்ளணும், இது மனுஷன், அது விலங்கு, இது பறவை, இது செடி, அப்படியெல்லாம் போகக்கூடாது. அப்படி அவர் போகலை, அப்படி அவர் போவாதனுடைய விளைவினால தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினின் இழைத்து பசியினால் இழைத்தே வீடுதோறும் இறந்தும் பசியிடாது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் என்று வள்ளல சுவாமிகள் பாடுகிறார் பார்த்தீங்களா. நம்ம மனுஷ உயிராயே நம்ம ஒரு முக்கியம், உயிரையே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க மாட்டோம் இல்லைங்களா. எங்கே பாருங்க, 4 பேரை வெட்டுறான், 5 பேரை வெட்டுறான், 15 பேரை சுட்டு கொள்கிறான், 12 பேரை சுட்டு கொள்கிறான், உங்களுக்கு தெரியும். அது எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள், மனுஷனை மனுஷனாக பார்க்குறதே கிடையாது இல்லையா, மனித உயிரை உயிராக பார்க்குறதில்ல. உயிரையே பார்க்காத இந்த காலகட்டத்தில் பயிரை உயிராக பார்க்கக்கூடிய ஒரு உயிர்கண் யாருக்கு இருக்குது அப்படின்னா, வள்ளலார் சுவாமிகளுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, பயிர் நல்லா இருந்தால் தான் மனுஷன் நல்லா இருப்பான் பார்த்தீங்களா. பயிர் வாடிச்சுன்னா மனுஷன் வாடுவான், அப்போ எப்படி அவன் வந்து ஒரு வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறை எப்படி வாழ முடியும், யோசனை பண்ணி பாருங்க. ஆகவே வள்ளலார் சுவாமிகள் நமக்கு இந்த பூமியில் உயிர்களை நேசிக்கக்கூடிய நேசிப்பினுடைய தத்துவத்தை அழகாக எளிமையாக எடுத்துரைக்கின்றார் என்பதை வள்ளலார் சுவாமிகளுடைய பல பாடல்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்து அவருடைய பாடல்களில் பார்க்கக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தையை அவர் வந்து தமிழில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அது இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நம்முடைய பிரான்ஸ் தேசத்தில் ஜீக் ஜாக் ரூசோ அப்படின்னு சொல்கிறாங்க அவரை, அவர் தான் வந்து இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ன்ற அந்த 3 கருத்தை சொன்னார் அப்படின்ட்டு, அதானுங்க லிபர்ட்டி அந்த, ஆமாம்
ஆமாம், இப்போ நீங்கள் சுதந்திரம்ன்றதை எல்லாமே சொல்லிவிடுவீங்க, லிபர்ட்டின்றது தான் இங்கிலீஷில் இல்லையா? சரி, நீங்கள் அடுத்து சொல்லுங்கள், ஃப்ரேட்டர்னிட்டேன்றதுக்கு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுங்கள், ஈக்குவாலிட்டி சமத்துவன்றீங்க, அது விட்டுருங்க, அந்த இதை மட்டும் நம்ம எடுத்துக்குமா, இதை ஒன்று தான் நம்ம சொல்ல போகிறோம். சமத்துவம் என்பது எந்த மொழி சொல்? இதுதான் இப்போ கேள்வி உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. சுதந்திரம் என்பதே தமிழ் சொல் கிடையாது, அது விடுதலை தான். அப்போ ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த எக்காலித்தே இருக்கு இல்லைங்களா, அது எந்த மொழி சொல்? அது நம்ம சமத்துவம் தானே நம்ம தமிழில் சொல்லிட்டுருக்கோம், அது வடமொழி சொல். வள்ளலார் சுவாமிகள் அந்த சொல்லை தனது காலகட்டத்தில் தமிழ் சொல்லாக உருவாக்கி அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு, நமக்கு அது தெரியாமல் இருந்திருக்குது. பிரெஞ்சு புரட்சியினுடைய போராட்டத்தினுடைய காலத்தினுடைய அடிப்படையில் இந்த மூன்று கருத்தில் உலகம் முழுமையும் போச்சு இல்லைங்களா. அப்போ வரும்போது இந்த ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமத்துவம்ன்ற கருத்து வள்ளலார் சுவாமிகள் தூய தமிழ் அவருடைய காலத்திலேயே அவர் பதிவு செஞ்சுருக்கிறான்றத நம்ம தெரிஞ்சுக்காமல் போயிருக்கிறோம். அந்த சொல்லினுடைய வடிவத்தை சொல்கிறேன், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். சமத்துவம் என்பது இனிமேல் பேசாதீங்க, தமிழில் அதுக்கு பெயர் ஒத்துரிமை. அந்த பாடலை சொல்கிறேன், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமாம் நடம்புரியும் இடம் என நான் தெளிந்தேன் அந்த வித்தகர் தம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழுந்ததாலே என்று சொல்கிறார் வள்ளலார் சுவாமிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சமத்துவமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தத்துவத்தை, புரியுதுங்களா, உலகத்தில் முதல் நிலையில் தமிழை தான் பதிவு செஞ்சுருக்கிறான். யார்? வள்ளலார்ன்றதில்ல, வள்ளலாருக்கு முன்னையே யாருன்னு சொல்கிறேன். அந்த கருத்தை நாம் பின்பற்றவே இல்லை, அதனுடைய விளைவாக வள்ளலார் மீண்டுமாக அதை நினைவூட்டுகின்றார் ஒத்துரிமை என்ற சொல்லின் மூலமாக. புறநானூற்று காலகட்டத்திலே உலக சமத்துவத்தை பற்றி பேசியவன் தமிழ் என்பது. யாதும் ஊரே யாதும் யாவதும் கேளீர், யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறத்தர வரா. பாருங்க, அந்த உலக சமாதானத்தை பற்றி, உலக சமத்துவத்தை பற்றி, சகோதரத்துவத்தை பற்றி, இந்த மூன்று, இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்று சொல்கிறோமே, மூணத்தையும் உள்ளடக்கக்கூடிய ரெண்டு வழியான சூட்சமமான செயலடிகள் தான் அவை, கண்ணின் பூங்குன்றனுடைய செயல்கள் அவை. அதைத்தான் நம்ம உலகம் முழுமையும் நாம் என்ன பண்ணுறோம், பரப்பாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் வள்ளலார் சுவாமிகள் அதை ஒத்துரிமை என்று பதிவு செய்ததனுடைய விளைவு. பிற்காலத்தில் பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக அதை நாம் அந்த வார்த்தையினுடைய முழுமையான அந்த வலிமையான பொருளை நம்ம உணர்ந்து கொள்கின்றோம். இது ஒரு வகையான ஒரு விஷயத்தில். அதுக்கு அடுத்து நம்ம எப்படி இன்றைக்கி வாழ்ந்துருக்கோம், நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பொருளை சேர்த்து சேர்த்து மனுஷால் எப்படி பார்க்குறோம், பொருள்களை எப்படி பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து எப்படி எப்படியோ பேசுகிறாங்க. மனுஷனுடைய அடிப்படையான தேவைகள் என்னன்னாக்கா, உடை, என்ன சொல்கிறாங்க, உணவு, உடை, உறையுள்ன்றாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, கணிப்பொறின்றாங்க, நாலாவதாக ஒன்று சேர்த்துங்கன்றாங்க. சிலர் கணிப்பொறி எடுத்துகிட்டு செல்ஃபோன் அலைபேசின்றாங்க. இப்போ என்னென்னமோ சொல்லிட்டு வராங்க. இந்த உலகத்தில் நாலாவதாக அன்பு இருக்கணும், இதுதான் முக்கியமானது. அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறையுள், வசிப்பிடம், நாலாவது அன்பு இருக்கணும், பார்த்தீங்களா. இதுதான் வள்ளலார் வந்து எப்படி அதை ஒன்று நம்ம அதை பார்க்கலாம் அப்படி அப்படின்னாக்கா, இந்த உலகத்தை அன்பு செய்தனுடைய விளைவாக, உலகத்துக்காகவே உலக மக்களுக்காகவே அன்பு செய்தனுடைய விளைவாக இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய தீயை பற்ற வைத்தார். அந்த தீ ஆன்மீக தீ, அந்த தீ அறிவு தீ, அந்த தீ அருட்பெரும் ஜோதியாகிய ஜோதி, அந்த தீ அடுப்படியில் மூட்டப்பட்டு இன்று வரை நடைமுறையில் உணவாக சமைப்பதற்கு நமக்கு விறகு தீயாக, வேள்வி தீயாக இருந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இன்ன வரைக்கும் அவர் மூட்டின தீ எரிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவை நம்ம எப்படி பார்க்கின்றோம்? நான் கடலூரில் தான், கல்லூரியில் இப்போ ஐயா கூட சொன்னாங்க, கடலூரில் தூய வல்லுநர் கல்லூரில் தான் பணி செஞ்சு அங்கே தான் பேராசிரியராக இருந்தேன். இந்த கோர்ட்டு என்று சொல்லப்படக்கூடிய நீதிமன்றத்தை தாண்டி செல்லும் பொழுது நிறைய மாணவர்கள் வந்து சொல்லுவாங்க வள்ளலாரை பற்றி பாடம் நடத்தும் பொழுது. ஆனால் நான் அதை தாண்டி தான் போகணும் வரணும், ஆனால் ஒரு முறை கூட எனக்கு அது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய வழக்கு நம்மளுடைய புதுச்சேரியில் போயிட்டு வரா மாதிரிலாம் இல்லை. கடலூரில் நீதிமன்றம் ரொம்ப கடுமையான காவல், அனாவசியமாக உள்ளே போவதோ அல்லது வருவதோ முடியாது வச்சுங்களேன். அப்போ ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, வள்ளலாருக்கு அந்த அருட்பா திருட்பம் அருட்பா அதை நான் பேச போகிறேன். அந்த அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருது.
அப்போ அவரை வந்து நீதிமன்றத்துக்கு கூப்பிடும்போது நீதிமன்றத்தில் அவர் வந்து புகைப்படம் எடுக்கும்போது அவருடைய படம் முகம் மட்டும் பிரகாசமாக விழல, மீது எல்லாருடைய அதுவும் முடிஞ்சிருக்கு. அதாவது நீதிபதியுடைய, நீதிபதி யாருன்னாக்கா அந்த திரைப்பட நடிகை மஞ்சுளான்னு ஒருத்தங்க இருந்தாங்க இறந்துட்டாங்க தெரியல, விஜயகுமார் அந்த மஞ்சுளாவுடைய கொள்ளு தாத்தா முத்துசாமி ஐயர் அப்படின்ட்டு அவர் தான் நீதிபதி ஆசனத்தில், அவருடைய முகம் இருக்குதுங்க அந்த புகைப்படத்தை. நான் போய் பார்க்கல, இன்னும் பார்க்கல. எல்லாம் நான் படித்த செய்து மாணவர்களும் வந்து சொல்லுவாங்க, பேராசிரியர்கள் தமிழ்துறையில் சொல்லுவாங்க, அவருடைய முகம் மட்டும் பிரகாசமாக விட. ஏன்னா அவரை ஒரு ஒரு குற்றவாளி கூண்டலில் நிறுத்ததுனால, அவர் ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டதனுடைய விளைவாக என்னவோ, அவருடைய முகம் மட்டும் அந்த புகைப்படத்தில் மிக தெளிவாக விழாமல் அனைவருடைய புகை முகமும் பிரகாசமாக அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக இன்றைக்கு நீங்கள் அந்த நீதிமன்றத்தில் பார்க்கக்கூடிய அந்த புகைப்படத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சரி, அந்த இந்த இந்த ஒரு செய்தி சொன்னேன். இப்போ இந்த வள்ளலாருடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உணவு கொடுத்தாரு, ஜோதியை கொடுத்தாரு, ஜோதி மூலமாக இறைவனை பார்த்தாரு. எந்த ஒரு இடத்துல திருவருட்பால சிவன் என்ற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லைங்க, சிவமேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, சிவமேன்னு தான் சொல்கிறார். சிவம்னாக்க சிவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறத விட தத்துவமாக சொல்லுகிறார். இறைவனை முன்னிறுத்தாமல் இறைவனுடைய இறைமையை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடைத்தான் நம்ம வந்து திருவருட்பால பல இடங்களில் நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்படியெல்லாம் வாழ்ந்தார், இப்படியெல்லாம் வாழ்ந்தார், இறைவனுக்காக வாழ்ந்தார், நமக்காக வாழ்ந்தார், அவருக்காக வாழலை. இப்படியெல்லாம் வாழ்ந்த அவருடைய வாழ்வு நமக்கு எப்படிப்பட்ட வாழ்வு? ஒரு அடையாளமான வாழ்வு, ஒரு முன்னுதாரணமான வாழ்வு, நாமளும் அந்த வாழ்க்கையை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்வு. சரி, ஆனால் அந்த வாழ்க்கையை அவர் எப்படி உள்வாங்கிறாருன்னா, பொய்யான வாழ்வாக வாழ்ந்தாராம் அவர். இவ்வளோ நாள் வாழ்ந்து பொய்யான வாழ்வாக எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார் பாருங்க. அங்காடி நாய் போல் அலைந்து திரிந்து கெட்டேன் என்று பாடுகிறார் வள்ளலார் ஒரு இடத்துல. எப்படி பாடுறாருன்னா, மனுஷனையே நேசிச்சு மனுஷனுக்காக மட்டுமே வாழ்ந்து மனிதனுக்காக மட்டுமே தனது கருத்தை, புரியுதுங்களா, உணவுக்காக சாத்திரம், அங்க ஒரு அன்ன சாத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க நீங்க பாருங்களேன், அரசியல்வாதி ஒரு எடுத்துக்காட்டு வச்சுங்க. அரசியல்வாதி என்ன பண்ணுறான், அவனுக்கு பிறந்த நாள் வருது, எல்லாம் அவங்க வீட்டில் ஒரு திருமண நாள் வருது, என்ன பண்ணுறான், எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் பாருங்கள் உடனே அன்னதானம் பண்ணுறான் பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையை போய்யாங்க, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஏன் பண்ணுறான் அப்படின்னா, அவ்வளோ பாவம் பண்ணுறான் அவன், அந்த பாவத்தை கொஞ்சமாவது இந்த அன்னதானம் குறைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். அப்போ என்ன பண்ணுறது, உலகத்திலேயே பசியை போக்கக்கூடிய ஒரு செயல் இருக்குது பாருங்கள், அது அன்று முதல் இன்று வரை தமிழ் கூறும் நல்லுலகத்தில் மிக சிறப்பாக பேசப்பட்டு வருகிறார். அதனுடைய விளைவு தான் அன்னதானம். அந்த அன்னதானத்தை தான் வள்ளலார் சுவாமிகள் என்ன பண்ணார், நெருப்பூட்டி வடலூரில் சத்திய தர்ம சாலை, அவங்களுக்கு தெரிய சாலைகளை நிரப்பி எப்போ போனாலும் சாப்பாடு. ஆனால் அந்த சாப்பாடு இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுச்சுட்டு நண்பர் கூட இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஆகிட்ட வருத்தப்பட்டு கொண்டார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த தைப்பூச காலகட்டங்களில் மக்கள் மூட்டை மூட்டையாக கொண்டு போய் உணவுப் பொருள்களை கொண்டு போய் வடலூரில் கொடுக்கறத, அந்த கடலூர் பகுதியில் நான் பணி செஞ்சதுனால நான் சொல்கிறேன், நிறைய நான் செவி பண்ணிட்டு மடுத்திருக்கிறேன் அந்த செய்திகளை. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் நாம் என்ன பண்ணுறோம், அந்த வள்ளலாருடைய அந்த சூட்சுமத்தினுடைய அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த எண்ணத்தை, அவருடைய அறிவை, அவருடைய கொள்கையை நாம் புரிஞ்சிக்காமல் மேலோட்டமாக அவரை நாம் என்ன செய்கிறோம், கண்டு பாவிக்கிறோம். ஆனால் வள்ளலார் முழுக்க முழுக்காக இறைவனை நேசிப்பதாக சொல்லி மனிதனை வெறுக்கலை, அல்லது மனிதனை நேசிப்பதாக சொல்லி இறைவனை விட்டுவிடலை. இறைவனை நேசிப்பதற்காகவே மனிதனை முழுக்க 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 நினைத்து, மனிதனுக்காகவே தனது எண்ணம் சொல் சிந்தனை அனைத்தையும் அர்ப்பணித்து, மனிதனுக்கு உணவிட்டு, மனிதனுக்காகவே தனது கருத்துக்களை தனது திருவழுப்பு மூலமாக பதிவு செய்த இந்த மகானுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக பெரிய அளவில் ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை என்று சொல்லி, அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு படிப்பினையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவருடைய மரணம் இன்று வரை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது நண்பர்களே. அதை நோக்கி நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய அறிவை திசை திருப்ப வேண்டும் என்று சொல்லி, இந்த ஒரு நல்ல நாளில் வள்ளலார் சுவாமிகளை பற்றி பேசுவதற்கு என்னையும் ஒரு பொருளாக மதித்து, இந்த மெத்த படித்த சான்றோர்கள் மத்தியில் பேசுவதற்கு, உங்களோடு இருப்பதற்கு, உங்களோடு பேசுவதற்கு இந்த ஒரு வாய்ப்பை அளித்த தலைவருக்கும், தலைவர் உள்ளிட்ட அந்த அமைப்புக்கும், இல்லாமல் இறைவுக்கும் என்னுடைய உள்ளத்தின் பள்ளத்திலிருந்து நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி வருக்க. மீண்டும் அருள்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, அடுப்பு அணி அழுப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை.
நன்றி வணக்கம். கருணை அருட்பெரும்.